நேர்மையாக இருப்பதை பற்றி பேசும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது நேர்மை இருக்கும். ஆக இவன் அணுகக்கூடிய நான் உணவுப் பொருள் சாப்பிடுவான். சாப்பிடும்போதும் அதில் நேர்மை இருக்க வேண்டும். அது ஆகம விதி பற்றி ஆகம விதிக்கு உட்பட்டிருக்க வேண்டும். அது என்னைய உணவுல உணவினால் பாவம் வரக்கூடாது. சைவ உணவாக இருக்க வேண்டும். அளந்து சாப்பிடலாம், அது அவங்க உடலுக்கு ஒரு கேட்ட மாதிரி. சைவ உணவாக இருந்தால் தான் அதில் வந்து வினை சூழாது. அசைவ உணவு இருந்தால் வினை சூழ்ந்துவிடும். அப்போ உயிர்கொலை செய்யக்கூடாது, உயிர்கொலை சேர்ந்து உண்ணக்கூடாது. அப்போ சைவ உணவு, பேச்சிலே செய்வோம், செயலிலே செய்வோம், சிந்தையில் செய்வோம். ஆக எல்லாவற்றிலும் செய்வ இருக்க வேண்டும். பேச்சில் ஒரு நயம் இருக்க வேண்டும், இனிமை இருக்க வேண்டும். அவன் பேச்சால் பிறர் மனம் புண்படக்கூடாது. செல்வத்தால் பாவை என்று பெயர் எடுக்கக்கூடாது. உடல் இன்பத்தால் வினை சூழக்கூடாது. ஆ பொறாமை போடக்கூடாது. அப்போ அவன் என்ன செய்கிறான்? வாழ்வில் சன்மார்க்கி நிலையில்லாத உலகம் என்று அறிய வேண்டும். அவன் பொருள் நிலையில்லாதது, உடம்பு நிலையில்லாதது, நம்ம நடத்தக்கூடிய எல்லாரும் நிலையில்லாதது, நம்ம கட்டப்பட்ட வீடு நிலையில்லாதது, நம்மகிட்ட இருக்க பொன் பொருள் அத்தனையும் நிலையில்லாதது. நிலையான ஒன்றை நிலையான ஒன்றை நாடி போயிட்டு இருக்கோம். இதை கண்டு மயங்காதே என்பவன் யார் என்றால் அதான் வாழ்வியல் சன்மார்க்கியவன். எல்லாம் நிலையானது என்று நினைத்தால் அதன் சன்மார்க்கி அல்ல, ஏதோ ஒரு இதை நல்லகாரம் செய்கிறான். சன்மார்க்கி என்றால், வாழ்வியல் சன்மார்க்கி என்றால் இதை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நாளுக்கு நான் நிறைதறை வரதான் செய்யும், நோயும் நொடியும் வரதான் செய்யும், ஈழ இருமல் வரதான் செய்யும், முதுமை வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ என்ன தான் என்ன எடுத்தாலும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ எவ்வளவு திறமை உள்ளவனாக இருந்தாலும் ஒன்று அது வினாடிக்கு வினாடி மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். உடம்பு பரிணாமலட்சி உட்பட்டது. மாற்றம் அடையக்கூடிய உடம்பு நலிய போகுது, அழிய போகுது. நிச்சயம் முதுமை வரத்தான் போகும், ஈழ இருமலை வரதான் போகுது, சாவதான் போகிறோம். அந்த உடம்பு அந்த சாவதான் போகிறோம். இதான் அழியக்கூடியது தான் நம்ம மனைவி, மக்கள், தாய் தந்தை, அல்லாம் அழியக்கூடியது தான் என்று அறிந்து அதில் சார்ந்திருப்பவன் அவன் தான் உண்மையான சன்மார்க்கவாதி. அதை பற்றி அவன் தெரிந்து கொள்ளாமல் பொருளாதாரத்தை நிலை என்று மயங்குதல், மனைவி நிலையாக இருப்பாள், அழகாக இருப்பாள், அப்படி எல்லாம் இந்த கற்பனை இருப்பதெல்லாம் சுத்த சன்மார்க்கத்துக்கு வாழ்வில் சன்மார்க்கி ஆக முடியாது. அப்போ இதெல்லாம் அவன் புரிந்து கொண்டு எல்லாத்தையும் நடத்த வேண்டும். அது நித்தியத்தை அனித்தியம் நித்தியத்தை அறிந்து கொள்ளாதவன் நிச்சயம் சன்மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாது. அழியக்கூடிய அனித்தியம் நித்தியம், நித்தியமானது எது, அனித்தியமானதுன்னா நம்ம காணக்கூடிய அத்தனையும் அழிந்தே போகும் என்று நினைத்து இல்லாத நடத்துகின்றவன் சுத்த சன்மார்க்கி. எல்லாம் நிலையாக இருக்கும் என்று உறுதியாக நம்பி பொருளை நெறி கடந்து சேர்த்தல், மனசுக்கு பட்டதான் செய்தல், பொறாமைப்படுதல், கொடுமை, இது போன்ற கொடுமைகளில் செய்தால் என்னாகும்? அவன் சன்மார்க்க அவன் லட்சியத்தை அடைய முடியாது. அவன் சன்மார்க்கி அல்ல. ஏதாவது அன்னதானம் செய்யலாம் போகிறான், பொருளை நெறி கடந்து சேர்ப்பான், அன்னதானம் செய்வான். இப்போ உணவுலேயும் நெறிமுறை இருக்காது, உடல் இன்பத்திலும் நெறிமுறை இருக்காது, பேச்சிலும் நெறிமுறை இருக்காது, சிந்தனையும் தெளிவு இருக்காது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.